மேடைகளிலே பேசி கொண்டிருக்கிற நான் உங்களுக்கெல்லாம் இதற்கு வணக்கம் சொல்ல வேண்டும். அருந்தமிழ் மன்றத்திலே நடுவராக இருக்கக்கூடிய இலங்கை ஜெயராஜுக்கு நான் எதற்கு வணக்கம் சொல்ல வேண்டும்? உங்களுக்கு வேண்டுமானால் அவர் பெரியவராக இருக்கலாம், என்னை பொறுத்தவரையில் அவர் கொச்சை மானுடர். பேர்தான் ராமச்சந்திரனை தவிர நான் தான் ராவணன். எப்போ ஒருத்தன் தன்னை பற்றி பெருசாக நினச்சிக்கிட்டு பேசுகிறானோ அவன் ஒன்று அவமானப்படுவான், இல்லை அழிவான், இல்லை அவமானப்பட்டு அழிவான். தன்னை வியத்தல் என்பது ஒரு குற்றம். குற்றம் செய்கிறவன் அழிவானா இல்லையா? அவன் என்ன இன்னைக்கு இருக்கிற ராவணனா? எந்த குற்றம் செய்தாலும் பெயிலில் வெளியே வர்றதுக்கு. நான் அடிக்கடி சொல்கிறேன், ஜோக் இல்லை, என் வருத்தத்தை சொல்கிறேன். நல்லவேளை கண்ணகியினுடைய வழக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் சபைக்கு போனது. இன்னைக்கெல்லாம் இருந்திருந்தா கண்ணகி செலம்போட வந்திருந்தா கண்ணகி கமிஷன் ஒன்று போட்டு ஒரு 30 வருஷம் கழித்து கமிஷன் ரிப்போர்ட்டு, கண்ணகி பொம்பளையே இல்லை ஆம்பளை. குற்றம் செய்கிறவன் அழிவான். தன்னை வியத்தல் என்பது மகா பெரிய குற்றம். அந்த குற்றத்தை செய்தான் ராவணன், அழிந்தான். நான் யாருக்கும் வணக்கம் சொல்ல போவதில்லை. 50 ஆண்டு காலம் மேடைகளிலே பேசி கொண்டிருக்கிற நான் உங்களுக்கெல்லாம் எதற்கு வணக்கம் சொல்ல வேண்டும்? உண்மை. என் நெஞ்சத்துக்குள்ளே வேர்ட்ஸ்வர்த்தையும் கீட்ஸையும் வைத்திருக்கிற ஆங்கில பேராசிரியனாகிய நான் அருந்தமிழ் மன்றத்திலே நடுவராக இருக்கக்கூடிய இலங்கை ஜெயராஜுக்கு நான் எதற்கு வணக்கம் சொல்ல வேண்டும்? உங்களுக்கு வேண்டுமானால் அவர் பெரியவராக இருக்கலாம், என்னை பொறுத்தவரையில் அவர் கொச்சை மானுடர். உண்மையை தெளிவாக சொல்லுகிறீர்கள். இவர்கள் என்ன 8 பேர் என்னோடு வாதம் செய்வதற்கு? நான் யார்? திக்கஜங்களை மார்பகத்திலே வாங்கியவன், கைலாயமலையை பெயர்த்தெடுத்தவன், பேர்தான் ராமச்சந்திரனை தவிர நான் தான் ராவணன். இவர்கள் என்ன 8 பேர் என்னோடு வாதாடுவதற்கு? நான் யாரோடெல்லாம் வாதாடி வென்றிருக்கிறேன் என்பது இவர்களுக்கெல்லாம் தெரியுமா? அது என்ன ராஜா ராமன், சிறுமானுடன், அப்புறம் அடுத்த வருஷம் 50வது ஆண்டு விழா. ஜகத் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா பொன் விழாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஐயா. டே, நீ தான் 50 ஆண்டு காலம் மேடையில் பேசியவன் ஆயிட்டே, உனக்கு எதற்காக 50வது ஆண்டு விழாவில் இடம் போடான்றுவார். எப்போ ஒருத்தன் தன்னை பற்றி பெருசாக நினச்சிக்கிட்டு பேசுகிறானோ அவன் ஒன்று அவமானப்படுவான், இல்லை அழிவான், இல்லை அவமானப்பட்டு அழிவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல அவமானப்படுவான், அழிவான், அல்லனா அவமானப்பட்டு அழிவான். ராவணன் அப்படித்தான் அழிந்தான். எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றி பெருமையாக பேசுது. எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா எங்கள் கிழவி சொல்லுவா, இலை பீத்திக்கிட்டு அலைஞ்ச, இந்த பீத்திக்கிட்டு அலைகிறது தான் இலக்கியமாக சொன்னால் தன்னை வியத்தல். என் கிழவிக்கு கம்பராமாயணம் தெரியாது, அவள் சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தன்னை வியத்தல். பீத்திக்கிட்டு அலைஞ்ச, இங்கே பாருங்கள் அந்த வார்த்தையை கவனிங்க, பீத்திக்கிட்டு அலைஞ்சனா வீணா சீரழிவ. அந்த வார்த்தை சீரழிவங்கிறது முக்கியம் இல்லை, வீணா சீரழிவ. இன்னும் சில கிழவி கொஞ்சம் மெச்சூரிட்டி உள்ள கிழவி இருப்பா, அவ சொல்லுவா, எலை நீ பீத்திக்கிட்டு அலைஞ்சனா வீணா சீரழிஞ்சு செங்கச்சோமப்ப. அதான் நடந்தது. ஐயா, திருவள்ளுவரை விட பெரிய நடுவர் யாரும் இருக்க முடியாது. திருவள்ளுவர் குற்றம் கடிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதுறார், குற்றம் கடிதல்.
குற்றங்களை நீக்குதல், அதில் இந்த தலைப்பை எழுதியிருக்கிறார். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, நயவர்க்க நன்றி பயவா வினை. எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க, தன்னை பற்றி பெருசாக நினைக்காத, சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரம் குற்றம் கடிதல். அப்படின்னா அர்த்தம் என்ன? தன்னை வியத்தல் என்பது ஒரு குற்றம், அதான அர்த்தம். குற்றம் கடிதல் என்கிற அதிகாரத்தில் போட்டால் தன்னை வியத்தல் என்பது ஒரு குற்றம். குற்றம் செய்கிறவன் அழிவானா இல்லையா? அவன் என்ன இன்னைக்கு இருக்கிற ராவணனா? எந்த குற்றம் செய்தாலும் பெயிலில் வெளியே வர்றதுக்கு உள்ளே போகிறான், பெயிலில் வந்துடுறான், அப்புறம் மொத்தமாகவே அக்யூட் ஆகிடுறான். மொத்தமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிற ஜோக் சொல்கிறேன், ஜோக் இல்லை, என் வருத்தத்தை சொல்கிறேன். நல்லவேளை கண்ணகியினுடைய வழக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் சபைக்கு போனது. இன்றைக்கெல்லாம் இருந்திருந்தா, கண்ணகி செலம்போட வந்திருந்தா, கண்ணகி கமிஷன் ஒன்று போட்டு ஒரு 30 வருஷம் கழித்து கமிஷன் ரிப்போர்ட்டு, கண்ணகி பொம்பளையே இல்லை ஆம்பளை. குற்றம் செய்கிறவன் அழிவான். தன்னை வியத்தல் என்பது மகாபெரிய குற்றம். அந்த குற்றத்தை செய்தான் ராவணன், அழிந்தான். வல்லமை பேசேல், யார்? கிழவி. கிழவி சொன்னதெல்லாம் பர்வீன் மாதிரி குமரிகளுக்கு விளங்காது. வல்லமை பேசேல், கூரம்பாயினும் வீரியம் பேசேல், கூரம்பாயினும் வீரியம் பேசேல். நீதிநெறி விளக்கத்தில் ஒரு பாட்டு இருக்குதுங்க, ஒரு தீச்சுடரை தூண்டிவிட்டு வளர்க்க வேண்டும் என்றால் தண்ணீர் விட்டால் வளருமா? தன்னை வியப்பிப்பான் தற்புகழ்தல் தீச்சுடர் நன்னீர் சொரிந்து வளர்த்தற்றால். தன்னை பற்றியே வியந்து வியந்து பேசுகிறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தீச்சுடரை தண்ணி விட்டு உயர்த்துறதுக்கு முயற்சி செய்கிற மூடன். நீதிநெறி விளக்கம். பைபிள் படிச்சிங்கன்னா, விவிலியம் படிச்சிங்கன்னா, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பைபிளில் இருக்கு அந்த அந்த வரியை நல்லா கவனிங்க. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்ந்து போவான்னு இல்லை, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்ந்து போவான்னு சொல்லலை, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அப்படின்னா வேற ஏதோ ஒரு சக்தி, அவனை விட மிகுந்த ஆற்றல் உள்ள ஒரு சக்தி அவனை தாழ்த்தி கெடுத்து விடும். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ராவணன் தன்னை உயர்த்தி கொண்டு பேசிக்கொண்டே அலைந்தான். ராமன் என்கிற பரம்பொருள் வந்து அவனை தாழ்த்தி அழித்தான். இதான் சார் நடந்தது. திருக்குறளில் மறுபடியும் வியந்துன்னு ஒரு வார்த்தை வர்ற ஒரு குறள் இருக்குதுங்க, பணிவுங்கிற அதிகாரத்தில். பணியுமாம் என்றும் பெருமை. இப்போ ஐயா தமிழன்பன் ஐயா இருக்கிறார், மிகச்சிறந்த கவிஞர். எனக்கு தெரிய அவர் தலையை நிமித்தி நெஞ்சை நிமித்தி யார்கிட்டையும் பேசி நான் பார்த்ததில்லை. அதனால தான் அவர் தமிழ் அன்பன். தமிழ் அன்பன் என்றால் பொருள் என்ன தெரியுமா? தமிழ் மேல் வைத்த அன்புக்கு காரணம்னா அவர் தமிழ் அன்பன். தமிழ் மேல் அன்பு வைத்துக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப இந்த பணிவுங்கிற ஒரு குணத்தை நான் ரொம்ப அதிகமாக கற்றுக்கொண்டது நம்ம எஸ்பிஎம் ஐயாட்ட இருந்து தான். அவர் என்ன சார் 27 படம் ரஜினிகாந்தை வச்சு எடுத்திருக்கிறார் சார். சார் அவர் தான் சார் ஜெயிலர். யாரு? எஸ்பிஎம் சார் தான் ஜெயிலர். அந்த ஜெயிலில் இருக்கிறவர் தான் ரஜினிகாந்த் சார். ஒரு 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 விழாவில் கே பாலச்சந்தர் நிற்கிறார், அவரை கடந்து ரஜினிகாந்த் வந்து கே பாலச்சந்தருக்கு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு எஸ்பிஎம் ஐயா இருக்கிற இடத்துல போய் அவர் காலை தொட்டு சூப்பர் ஸ்டார் தொட்டு வணங்குறார்னா பணியுமாம் என்றும் பெருமை. அந்த பெருமைக்கு மரியாதை. சிறுமை என்ன செய்யும் தெரியுமா? சிறுமை என்ன செய்யும் தெரியுமா? சிறுமை தன்னை வியந்து பெருமை பேசும். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. வார்த்தை, நம்ம தலைப்பில் உள்ள வார்த்தை, தன்னை வியந்து.
இதில் ராவணன்ட்ட உள்ள பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவன் சிறியவன் அல்ல, அதுதான் இப்போ பிரச்சனை. அவன்கிட்ட இருந்த பலங்கள், அவன்கிட்ட இருந்த வரங்கள், அவன் சாதித்த சாதனைகள் எல்லாம் அகங்காரங்களாக மாறின, அதான் பிரச்சனை. எல்லா பலங்களையும் அகங்காரமாக மாற்றினான். எங்கே போனாலும் தன்னை பற்றி பெருசாக பேசுது. மாரிசன் சொல்கிறார், நம்ம போர் தொடுப்போம், மாயம் செய்து சீதையை கவர்ந்து கொண்டு வர வேண்டாம், நாம் போர் தொடுப்போம், நம் படை நடத்தி சென்று போர் தொடுப்போம். பாருங்கள், தன்னை வியந்து பேசுகிறான் பாருங்கள் ராவணன். அவரை வெல்ல தானையும் வேண்டுமோ? யாரை? இந்த ராமனையும் லட்சுமணனையும் வெல்றதுக்கு படைகள் வேண்டுமா? அவரை வெல்ல தானையும் வேண்டுமோ? இங்கே பாருங்கள் தன்னை பேசுறது பாருங்கள். என் தடக்கை வாழ் தக்கதன்றோ? என் பெரிய கையில் இருக்கிற வாள் ஒன்று போதாதா? இதுக்கு இவனை, இந்த மாநிலர்களை ஜெயிப்பதற்கு படை திரட்டி கொண்டு போக வேண்டுமா? அப்போ நடுவரவர்களே, கம்பவாரதி ஐயா அவர்களே, உங்களை பணிந்து சொல்லுகிறேன். இப்பொழுது நான் ஏன் உங்களை பணிகிறேன் என்றால், 50வது ஆண்டு விழாவிலே இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா கிடைக்காது. தருக்கி திரிந்தால் மாரீசன் தீர்ப்பு எழுதினார் ஐயா. நாம் போர் தொடுக்கலாம் என்று சொன்னபோது அவன் என் தடக்கை வாழ் மட்டும் போதாதா அந்த மானிடர்களை அழிப்பதற்குன்னு பேசிய ராவணனை நினைத்து பார்த்து மாரீசன் இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு எழுதினார். நெஞ்சம் தருக்கினர் கெடுவர், நெஞ்சம் தருக்கினர் கெடுவர், அவ்வளோதான் சார் தீர்ப்பு. இந்த கட்சியில் என்ன தன் பிழை உணராமைன்னு பர்வீன் சுல்தானா தலைமையில் ஒரு கட்சி, தன் பிழை உணராமை என்று பேசுவதுதான் அவர்கள் பிழை என்று உணராமல் வந்திருக்கிறார்கள். ஏ, சீதையை தூக்க போறையில் சீதையை தூக்க போனால் நீர் யார் அப்படின்னு அவ கேட்குறாள். இப்போ என்கிட்ட ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூன்னு கேட்டால் பெயர் சொல்லணும், வாட் ஆர் யூன்னு கேட்டால் வேலையை சொல்லணும், மாற்றி மாற்றி உழப்பப்படாது. இப்போ ஏட்டா ஹூ ஆர் யூனா, நான் ஐ எம் ராமச்சந்திரன். வாட் ஆர் யூ? ஐ எம் ஏ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். அவ்வளோதான் சொல்லணும். ஒழிய நான் கருப்பு ஷேக்ஸ்பியர். ஐயா, வாட் ஆர் யூன்னு கேட்டால் ஐ எம் ஏ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு போயேன். நான் கருப்பு ஷேக்ஸ்பியர். ஷெல்லியன் வீட்டு முற்றத்தில் பெருக்கி தூற்று கொண்டிருக்கிறான் அப்படின்னா நான் விளங்காமல் போகிறேன்னு அர்த்தம், நான் நாசமாக போகிறேன்னு அர்த்தம். நீர் யார்னு கேட்ட கேள்விக்கு அவங்க பாருங்கள் தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறான் பாருங்கள். இந்திரனுக்கு இந்திரன், எழுதலாகா சுந்தரன், அவ்வளோ அழகனா என்ன மாதிரி. இந்திரர்க்கு இந்திரன், எழுதலாகா சுந்தரன், அந்தரத்தோடு எவ்வுலகும் ஆழ்கிறான், நான்முகன் மரபில் தோன்றினான், மந்திரத்து அருமறை வைகும் நாவினான். இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் என்ன? நீ யாருன்னு கேட்டால் நான் ராவணன் சொல்ல துணிவு இல்லை. சன்னியாசி வேடத்தில் நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா. சன்னியாசி வேடத்தில் இருந்தால் ஜகஜால கில்லாடித்தனம் பண்ணலாம். ராவணன் சன்னியாசி வேடத்தில் போய் நின்றுக்கிட்டு, நான் யார்? இந்திரனுக்கு இந்த அவ கேட்குறா, நீங்கள் சன்னியாசி, நீங்கள் எதற்காக ராவணனை பற்றி பேசுகிறீர்கள்? அந்த ராவணனை என் கணவன் ராமன் அழித்து விடுவான் அப்படின்னு சொன்னபோது அவ என்ன சொல்கிறா தெரியுமா? மான் சிங்கத்தை அழிக்குமா? சரி, இவர் சிங்கம்மா, ராமன் மானா, அழிய போகிறான்னு அர்த்தம். கும்பகர்ணன் சொல்கிறான், 1000 மறைப்பொருள் உணர்ந்தாய், அறிவு அமைந்தாய், தீயினை நயப்புறுதல் செய்தாய், தெரிந்தாய். தெரிந்தே தப்பு பேசுகிறா, பேசுற தெரிந்தே தப்பு பண்ணுகிறாய் ஐயா. பேசுவது மானுடரை, பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை. நடுவரவர்களே, இந்த மானுடரைன்னு கும்பன் சொன்ன உடனே அவன் தருக்கி திரிகிற இடம் பாருங்க. மானிடர் இருவரை வணங்கி அக்கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில்
ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே உய் தொழில். ஒருத்தனுக்கு எப்போ மனசு ரொம்ப சங்கடப்படும் தெரியுமா பெரியோர்களே? ஒருத்தனுக்கு மனசு எப்போ காயப்படும் தெரியுமா? எல்லா சோறு திங்கிற உனக்கு தாண்டா அது பெருசுங்கிறது தான். போட்ட சோத்தை ஞாபகப்படுத்தி ஒருத்தன்ட்ட பேசினா அதை விட அவனுக்கு அவமானம் வேறு எதுவும் கிடையாது. ஊனுடை உம்பிக்கும் ஊனுடை உனக்கும் உம்பிக்குமே கடன். சாப்பாடு போட்டன்ல அதை நீ சாப்பிட்டு போய் தூங்கு. கொச்சை மானுடர்னு பேசுகிறான். எல்லாரும் ராமன் பரம்பொருள்னு பேசினா கொச்சை மானுடர், சிறுதொழில் மானுடர், மானுட பசுக்கள், எல்லாருக்கும் பரம்பொருள். நீ போய் அந்த மானுடரை கும்பிடு. அந்த கூனுடை, எந்த கூனுடை குரங்கு, எந்த கூனுடை குரங்கு, அந்த உள்ளே வந்து அழிச்சிட்டு போச்சே, இந்த வாழை சுருட்டி உட்கார்ந்துச்சே, அது கூனுடை குரங்கான். சில வயல்களுக்கு அடிபட்டாலும் அறிவு வராது, அடிபட்டாலும் அறிவு வராது. அந்த கூனுடை குரங்கை கும்பிடுவது உனக்கும் உன்னோட தம்பிக்கும் தான் வரும். யான் அது புரிகிலேன், அந்த யானுங்கிற திமிர் இருக்கு பாருங்க, அழிய போகிறான். என்னைக்காவது கம்பவாரதி ஐயா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு இறங்குற போது அத்தனை பேர் சுற்றி நின்று கால கால தொட்டு கும்பிடுறாங்களே, என்னைக்காவது அவர் கூச்சப்பட்டு விலகிறாரே ஒழிய, சில சாமியார்கள் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா, கும்பிடுறவங்களை பார்த்து அப்படியேம்மா இங்கே கொசு கடிச்சதுன்னா அப்படி கொசு கடியவே தாங்க முடியல சாமியாரே, நீ என்னடா ஆசீர்வாதம் பண்ணுற. நிஜமான சாமியார்னா பாம்பு கடித்தாலும் அப்படியே அப்படியே நிதானமாக உட்காந்துருக்கணும், அவன் தான் சாமியார். ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கல கொசு கடிச்சதுன்னு வைங்க, அவன் நம்ம முட்டா போயிடுவோம், நம்மளால் கீழே நிற்கிறவன் சாமியார் தட்டி ஆசீர்வாதம் பண்ணுறாரு, உன்னை நாசமாக்க போகிறாருன்னு அர்த்தம். போ அந்த குரங்கு யானது புரியல், யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் வீடனன் இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் சொல்கிறானே. உனக்கு நந்தி சாபம் இருக்குது, வேதவதி சாபம் இருக்குது, ராமன் பரம்பொருள், அவனை எதிர்த்து நிற்காத. தம்பி சொல்கிறான் சார், வீடனன் சொல்கிறான் சார், ராமன் பரம்பொருள் அப்படின்னு சொன்னபோது ஐயா ராமனை பரம்பொருள்னு சொல்கிறவனை பார்த்து கிறுக்கு பைய மாதிரி பேசுறியன்னு ஒருத்தன் பேசினான், அவன் விளங்குவானா ஐயா, அவன் விளங்குவானா? கிறுக்கு பைய மாதிரி பேசுறியடா யார், வீடன்னு வீடன்னு கிறுக்கு பையலாம், கிறுக்கு பைய தான் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தான், கிறுக்கு பையன்னு சொன்னவன் செத்து போயிட்டான், கிறுக்கு பைய மாதிரி பேசுறியடா. கொச்சை மானுடர் வெல்குவர் என்றனை, வெள்ளடிச்சிட்டியாப்பா அஞ்சு தடவை பெல் அடிச்சிட்டாரா, அஞ்சு தடவை பெல் அடிச்சிட்டாரு. ராவணனை அழிக்கிறதுக்கு பத்து நிமிடம் போதும்னு நினைக்கிறாரு பாருங்க. இப்போ முடிச்சிடணா, முடிச்சிடணும். வீடனன் சொன்னால் கொச்சை மானுடர் வெல்குவர் என்றனை, இங்கு மானுட பசுக்களுக்கு இலைவரம், நான் என்னுடைய ஆற்றலால் தான் வென்றேன். ராமனுடைய பெருமைகளையெல்லாம் சிறுமைகளை ஆக்கி பேசுகிறான். ஊனவில் அறுத்து அந்த பாட்டெலாம் சொல்ல நேரம் இல்லை, நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நிறைவாக இந்திரஜித்தன் வந்து சொல்லிட்டான், அவன் தான் கடைசி வரைக்கும் பக்கபலமாக நின்றவன், துணை நின்றவன். யார்? இந்திரஜித்தன் கடைசி வரைக்கும் துணை நின்றவன் மகன். அவன் வந்து சொல்கிறான், ஆசைதான் அச்சீதைபால் விடுதியாயின் போதலும் புரிவர். சீதை உற்றுவப்பா, ஒரு நல்ல குடும்பத்தில் இது நடக்குமா? மகன் வந்து அப்பட்ட அப்பா, நமக்கு அழகாக ஒரு அம்மா இருக்கையில் வேண்டாம்பா விட்டுருப்பா, ஆசைதான சீதைபால் விடுதியாய், அப்போ கூட திமிரு, யாக்கையை விடுவதல்லால் சீதையை விடுவதில்லை. அதில் எங்கே திமிர் வருது பாருங்கள், எங்கே தன்னை வியத்தல் வருது பாருங்கள். யாக்கையை விடுவதல்லால் சீதையை விடுவதுண்டோ, இருபது தின் தோல் உண்டால், இருபது தோல் இருக்கு எனக்கு விடுவனா? ஒரே வாசகத்தில் அடி ரெண்டு கட்சி அடி வாங்குது, இந்த ரெண்டு இந்த ஆறு பேர் எந்திரிச்சு அமைதி அப்படி போயிடலாம்,
அமைதியாக போங்க, இல்லை கோஷம் போட்டுக்கிட்டே வேணாலும் போங்க, எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஒரே ஒரு வாசகம், என்னையே நோக்கி யான் இன் நெடும் பகை தேடிக்கொண்டேன், அவ்வளோதான் சார் தீர்ப்பு முடிஞ்சு. என்னையே நோக்கி யான் இன் நெடும் பகை தேடிக்கொண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னையே நோக்கி யான் நெடும் பகை தேடிக்கொண்டேன் என்றால், நான் யாரையும் துணையாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நான் செய்தது பிழை என்று இதுவரைக்கும் நான் நினைக்கவும் இல்லை. பிழை என்று நினைக்காதவன் எப்படி உணர்வான்? நான் செஞ்சது தப்பே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு எப்படி உணர்வான்? எவன் துணை எனக்கு வேணான்னு நினைக்கிறவன் எப்படி துணை நின்றவரை துறப்பான்? ராவணன் இடத்துல ஒரு பெருமை என்ன தெரியுமா? அழிவின் விளிம்பில் நிற்கிற போது கூட தன்னை வியக்கிறான். எப்படி? அழிவின் விளிம்பிலே நிற்கிற போது கூட இவனோ வேத முதற் காரணன், யாரேனும் தான் ஆகுக, யான் என் தனி ஆண்மை பேரேன் சொன்னான் பாருங்க. நான் செத்து போனாலும் என்னை வியந்துக்கிட்டே செத்து போவேன். அவன் இறந்தான் என்றால், அழிந்தான் என்றால், வீழ்ந்தான் என்றால், துணை நின்றவரை துறந்தது காரணமல்ல, பிழை உணராமை காரணமல்ல, அந்த ரெண்டுக்குமே அடிப்படையாக இருந்த தன்னை வியந்தமைதான் காரணம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the daily.